வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம், தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகம் மற்றும் திருவண்ணாமலை மண்டலம் இணைந்து நடத்தும் தவ நிகழ்வு. இத்தவ நிகழ்விற்கு இணைய வழி மூலம் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். இத்தவ நிகழ்விற்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களே சூக்குவமாக இருந்து வழி நடத்துவாராக. வாழ்க வளமுடன். சிந்தனை. அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனம் என்னும் மாபெரும் கருவியை பற்றி ஆராய்ந்து நமக்கு வியத்தகு உண்மைகளை கற்பித்திருக்கின்றார்கள். அந்த உண்மைகளை இப்போது நாம் நினைவுபடுத்தி கொள்வோம். அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள், மனமில்லாத மனிதனும் இல்லை, மனிதனை அறிந்த மனிதனும் இல்லை. மைண்ட் இஸ் ஏ மிஸ்டீரியஸ் அண்ட் மார்வலஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்திற்கும் இதே பெட்டி. தி அதர் எண்ட் ஆஃப் அவர் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி தி காட். மனதின் மறுமுனை தெய்வம். மனதை அடக்க நினைத்தால் அடங்காது, அறிய நினைத்தால் அடங்கும். இது போன்ற அற்புதமான கருத்துக்களை மனதை பற்றி அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இதன் மூலமாக நாம் மனதினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்கிறோம். மனம் இறையாற்றலின் மறுமுனை என்பதால் இறையாற்றலுக்குள்ள அத்தனை தன்மைகள் ஆற்றல்கள் கொண்டது மனம். அப்படியானால் இறையை நிலையைப் போலவே மனமும் எதையும் சாதித்து கொடுக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய, செயலாற்றக்கூடிய வல்லமை பெற்றது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த மனதை பயன்படுத்தி வேண்டிய அனைத்தையும் அறவர்களே தேடி பெற்றுக்கொள்ள முடியும். யாரிடமும் கேட்டு பெற வேண்டியதே இல்லை. அவ்வளவு சக்தி வாய்ந்த மனதை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது அதனை புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த மனம் மூன்று நிலைகளிலே செயல்படுகின்றது. ஒரு புறமனம் என்று சொல்லக்கூடிய, அதை புத்தி என்று சொல்லுகிறோம். இது உடல் புறத்துறுப்புகளையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியது இந்த புறமனம். நடுமனம் என்பது மூளை, மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய நடுமனம். இது மூளை தொடர்புடையது. இதனை சித்தம் என்று சொல்லுகிறோம். பதிவு செய்தல், செயல்படுத்துதல் இதெல்லாம். ஆழ்மனம் என்பது அகங்காரம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவோடு தொடர்புடைய மனம். இப்படி மூன்று நிலைகளில் மனமானது இயங்குகிறது. இந்த மூன்று நிலைகளிலே நாம் ஆழ்மனத்தைத்தான் இப்பொழுது நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆன்மா இறைநிலையின் பின்னம் அல்லவா? நம் உடல் பற்றிய ரகசியங்களை அறிந்த ஒன்று தான் ஆன்மா. அதை விட சொல்லப்போனால் இவ்வுடலை உருவாக்கியதே ஆன்மாதான். ஆன்மாவுக்காகத்தான் இந்த உடலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆழ்மனம் இதனோடு தொடர்புற்று இருக்கின்றது. ஆழ்மனதில் எதை எண்ணமாக போட்டாலும் அது அற்புதமான விளைவை கொடுத்துவிடும். ஆனால் அதில் எண்ணத்தை பதிவு செய்ய வேண்டிய நேரம் அது விழித்திருக்கும் நேரம். அது இரண்டு நேரங்களில் மட்டும்தான் விழித்து கொண்டிருக்கும். ஒன்று, நாம் உறங்கும் போது நம்முடைய புறமனம், புலன்கள், உடல் புறத்துறுப்புகள் எல்லாம் உறக்கத்தில் இருக்கும்பொழுது ஆழ்மனம் விழித்து கொள்ளும். இன்னொன்று, தவத்தில் துரிய நிலையில் ஆல்ஃபா அலை நீளத்துக்கு மனம் வருகின்ற போது அது விழித்து கொள்ளும். நாம் உறங்கும் போதும் ஆல்ஃபா நிலைக்கு வந்து விடுகிறோம் நம்மை அறியாமலேயே. துரிய தவத்திலும் அந்த 8 என்கின்ற அலை நீளத்துக்கு மனம் வருகின்ற போது இந்த துரிய நிலையிலே நமக்கு ஆழ்மனம் விழித்து கொள்ளுகின்றது. இந்த நேரத்தில் தான் நாம் வாழ்த்து சங்கல்பம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால்தான் நாம் தவத்திற்கு பிறகு அந்த துரிய தவம் முடிந்து உடல் முழுவதும் அருளாற்றலை பாய்ச்சி கொண்டு தவ சக்தியை பரப்பிக்கொண்டு நாம் சங்கல்பமும் வாழ்த்தும் செய்கின்ற போது நாம் துரியத்திலிருந்து சற்று விலகினாலும் அது உடனே உணர்ச்சி வசத்துக்கு போகாது. சிறிது நேரம் அந்த நிலையிலேயே இருக்கும். என்பதனால் நாம் உடல் முழுவதும் ஆற்றலை பரப்பி கொண்டாலும் மனத்தினுடைய அலை நீளம் அந்த 8 என்ற அளவிலேயே இருக்கும். அப்பொழுது தான் நாம் சங்கல்பம் வாழ்த்து எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம். அப்படித்தான் நமக்கு அருட்தந்தை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அது எவ்வாறு அதனை பதிவு செய்வது என்று சொன்னால், நேர்மறை எண்ணங்களை, சங்கல்பங்களை, வாழ்த்துக்களை ஆழ்மனதிலே துரியதவத்திற்கு பிறகு நாம் எண்ண வேண்டும்.
அப்படி செய்யும் பொழுது அது ஆழ்மனம் அதை பெற்றுக்கொள்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும் போது அது என்ன செய்யும், எதையுமே சரிபார்க்காது. இவர் இதெல்லாம் கேட்கிறாரே இவருக்கு தகுதியா, அல்லது இவர் உடல் நலத்தை கேட்கிறார் உடல் இப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்க்காது. கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய சூழ்நிலை என்ன, அதை எவ்வாறு செய்யலாம் என்று அதை மட்டுமே பார்க்கக்கூடியது ஆழ்மனம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அது. அதனால் அதற்கு கோரிக்கையை கொடுக்க வேண்டியது மட்டும் நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அது பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையுமே. அதனால் தவம் இயற்றி ஆல்ஃபா நிலையில் மனதை வைத்து கொண்டு நாம் செய்கின்ற சங்கல்பங்கள் வாழ்த்துக்கள் எல்லாவற்றையுமே ஆழ்மனம் பெற்றுக்கொள்ளுகின்றது. பெற்றுக்கொண்ட பிறகு புறச்சூழல்களை உருவாக்குகின்றது. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அதற்கு நீங்கள் என்ன உங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா, அதற்கு வேண்டிய அறிவை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமா, அதற்கு என்னென்ன நூல்கள் என்று அதை காட்டும், அல்லது எங்கு சென்றால் அந்த அறிவை பெருக்கிக் கொள்ளலாம் என்று வழிகாட்டும். இப்படி புறச்சூழல்களை உருவாக்கி நம்மை தகுதிப்படுத்தி அதை அடைய செய்துவிடும். ஒருவர் விதண்டாவாதத்துக்கு கேட்டார், நான் பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன், முடியுமா என்று சொல்லி. முடியும். என்ன என்று சொன்னால், எனக்கு அரசியலிலே கொஞ்சம் கூட நாட்டமே இல்லை, அனுபவம் இல்லை என்றாலும் கூட இப்பொழுது நாட்டம் வந்துவிட்டது. நீங்கள் அதை வெறும் வார்த்தைக்காக சொல்லாமல் உண்மையிலேயே ஆக வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தது என்று சொன்னால் உங்களை அரசியலிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிவகையை காட்டும். அதன் பிறகு ஒவ்வொன்று ஆக உயர்வு உயர்வு என்று வந்து கடைசியில் முடிவாக ஒரு சில, அதாவது கால தாமதமானாலும் அது 20 ஆண்டுகளாகலாம் 30 ஆண்டுகளாகலாம், உரிய நேரத்தில் அதை சாதித்து கொடுத்து விடும், நிச்சயமாக நடக்கும். அதனால தான் இந்த ஆழ்மனதுக்கு அவ்வளவு இறைவனுக்கு உள்ள சக்தி தானே ஆழ்மனதுக்கும், இறைவனால் முடியாத காரியம் ஏதேனும் உண்டா? அதனால தான் ஆழ்மனதை பயன்படுத்தி அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். சாமிஜி சொல்லுவாங்க, குழந்தைகள் உறங்கும் போது குழந்தைகளுக்கு ஆழ்மனம் விழித்து கொண்டு இருக்கும் அல்லவா, அப்பொழுது நீங்கள் குழந்தைகளை வாழ்த்துங்கள். அவரிடத்தில் இருக்கக்கூடிய முரட்டுத்தனம் அல்லது படியாது இருக்கக்கூடிய தன்மை அதெல்லாம் மாற வேண்டும் என்று நாம் விரும்பினால் குழந்தைகள் நல்லியல்புகளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், நல்ல முறையில் அவர்கள் செயல்படுகிறார்கள், நல்ல புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்ற சங்கல்பங்களை கொடுத்து அவர்கள் உறங்கும் போது நாம் தவம் இயற்றி துரிய நிலையிலிருந்து அவர்களை வாழ்த்தும் போது குழந்தைகள் நல்லியல்புகளை பெறுவார்கள். அப்படித்தான் வாழ்த்து சொன்னார் அருட்தந்தை அவர்கள். நாம் வாழ்த்துகிறோமா? வேண்டிய அனைத்தையும் பெற்றுத்தர வல்லது இந்த ஆல்ஃபா நிலை என்று சொல்லக்கூடிய ஆழ்மனம். உறவுகளை நாம் மேம்படுத்தி நேர் செய்து கொள்ளலாம், அதில் ஏதேனும் குறைபாடு இருந்தால். உடல் நலத்தை நன்றாக பாதுகாத்து கொள்ளலாம். நோய்களை நீக்கிக் கொள்ள தகுந்த தீர்வை பெறலாம். எங்கே போனால் சரியாகும், என்ன செய்யணும் என்ற ஒரு வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும். தொழில் வளம் பெருக வேண்டும் என்றாலும் செல்வ வளம் பெருக வேண்டும் என்று சொன்னாலும் எல்லாவற்றையுமே இதுதான் என்றில்லை, எல்லாவற்றையுமே நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது தான் இந்த ஆழ்மனம். அதுவும் அந்த துரிய தவத்திற்கு பிறகு அதில் பதிவு செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் அது நிச்சயமாக செய்து கொடுத்து விடும். ஆழ்மனதை திறப்பதற்கான திறவுகோல் 8, எண் 8. 8ஆம் நம்பர் சாவியை கொண்டு தான் அதை திறக்க முடியும். 8ஆம் நம்பர் என்பது வேறு ஒன்றும் இல்லை, துரிய தவத்தில் நமக்கு படுகின்ற மனதினுடைய அலை நீளம், மென்டல் ஃப்ரீக்வன்சி என்பது துரிய தவத்தில் நமக்கு 8இல் நிலைக்கிறது. அந்த அலைநிலத்தில் இருந்து கொண்டு நாம் செய்கின்ற அத்தனை காரியங்களும் ஆழ்மனதிற்கு சென்றுவிடும். அதனால் நாம் துரிய தவத்தை செய்து இதை பதிவு செய்யும் போது எப்படி நம்முடைய மனநிலை இருக்க வேண்டுமென்றால் நேர்மறையான சங்கல்பங்களாக இருக்க வேண்டும். அதாவது நோயுற்றதை பற்றி எண்ணாமல் ஆரோக்கியத்தை எண்ண வேண்டும், வறுமையை பற்றி எண்ணாமல் செல்வ வளத்தை பற்றி எண்ண வேண்டும், அதுபோல் தொழிலில் இருக்கக்கூடிய குறைபாட்டை எண்ணாமல் தொழில் வளத்தை எண்ண வேண்டும். அதனால் அதெல்லாமே நேர்மறையாக இருக்க வேண்டும் எண்ணங்கள். அப்படி எண்ணும் பொழுது அது நிறைவேறும். அப்போ நேர்மறையான சங்கல்பங்களாக இருக்க வேண்டும். அதன் பிறகு ஆழ்மனம் இதை நிறைவேற்றி கொடுத்து விடும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை, அதற்கான செயல்பாடுகளை நான் செய்வேன் என்ற உறுதி மனதில் இருக்க வேண்டும். சும்மா அதையே எல்லாம் செய்து கொடுத்துடும், நான் சும்மா இருப்பேன் இருக்கக்கூடாது. அது காட்டுகின்ற வழிகளை நான் பின்பற்றி உயர்வேன் என்ற ஒரு ஸ்திரமான நம்பிக்கை மனதில் இருக்க வேண்டும். அதன் பிறகு தவத்தின் முடிவில் ஆழ்மனதில் அதனை பதிவு செய்துவிட வேண்டும். இப்படி செய்தால் நிச்சயமான உயர்வை எதில் வேண்டுமானாலும், நிறைநிலையை எவரினும் முயற்சி செய்தால் பெறலாம். நேர் வழியோ அகத்தவமும் நிறை அற வாழ்வாகும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையில் நாம் இந்த தவத்தை இயற்றி உயர்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அப்படிப்பட்ட
ஒரு 9 மைய தவத்தை இப்பொழுது நமக்கு நடத்தி